ஹாய் ஹலோ, நம்ம யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றின தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னால், சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், அதாவது கடற்கரை நகரம் தான் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரினாலே டக்குன்னு எல்லாத்துக்கும் மைண்டுக்கு வர்றது பீச்சு, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆரோவியல் எல்லாமே டக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு இடம் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்சு காலனி. ஃப்ரெஞ்சு காலனியை பற்றி எத்தனையோ வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த ஃப்ரெஞ்சு காலனி எப்படி அங்கே உருவானுச்சு, ஏன் உருவானுச்சு, இன்றைக்கும் அது எந்த கண்டிஷனில் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய வீட்டுகளோட அமைப்பு எப்படி இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸ்கிப்பாக நாம் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் மறக்க கிளிக் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணீங்கனால தான் நாங்க போடக்கூடிய வீடியோ போன உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து பாண்டிச்சேரி டவுனை வந்து 2 நாள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். பாண்டிச்சேரி டவுனில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா விடாமல் எல்லா ஏரியாவும் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் வந்து பாண்டிச்சேரியை வந்து 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று ஃப்ரெஞ்சு பகுதி, இன்னொன்று வந்து இந்திய பகுதி அப்படின்னு. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இந்தியா பகுதினா அந்த இருக்கக்கூடிய ஏரியாவும் ஸ்ட்ரீட் எப்படி இருக்கும், அதே மாதிரி ரோடு ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் கடைகளோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு பகுதி, அந்த ஃப்ரெஞ்சு காலனின்னு சொல்லக்கூடிய பகுதியோட அமைப்பு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த ஃப்ரெஞ்சு காலனி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா வீடுமே வந்து ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் தான், அதிகமான வீடுகள் வந்து ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் தான் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கடைகளாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் தான் இருக்கும். ஃப்ரெஞ்சு காலனி ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கும்போது நமக்கே ஒரு ஃபீல் ஆகும், நம்ம ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு ரோடு ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், ஏன்னா கடற்கரை ஒட்டின பகுதியாக தான் அந்த ஃப்ரெஞ்சு காலனி பகுதி இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப சுத்தமாகவும் இருக்குது. நம்ம இந்திய அமைப்பு, கலாச்சாரம், ஸ்ட்ரக்சரு அப்படி பார்த்தால் நம்ம இந்திய அமைப்பில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் அதே மாதிரி இந்த ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் கட்டப்பட்ட வீடுகளுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம இப்போ நார்மலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய லைட்டு வந்து டியூப் லைட்டு அந்த மாதிரி எல்இடி லைட் எல்லாமே பயன்படுத்துகிறோம், பட் அவங்க அப்படி யூஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க லைட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிம்மாக தான் இருக்குது. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், அவங்க வீடுகளாக இருக்கட்டும், அதையுமே ரொம்ப ஸ்டைலிஷாக, லைட்டு எதையுமே பிரைட்னஸாக வச்சுருக்க மாட்டாங்க. அதே மாதிரி புதுச்சேரி மக்களோட பேச்சு வழக்கில் வந்து ஃப்ரெஞ்சு வார்த்தைகள் வந்து 1-2 இன்றைக்கும் அது உள்ளே வந்து ஊடுருவி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது நல்லா தெரியுது. அதாவது போர்ச்சுகீசியர்கள் வந்து வணிகம் பண்ணுறதுக்காக புதுச்சேரிக்கு வந்தாங்க. வந்த இடத்துல வந்து அவங்கள வந்து புதுச்சேரி அரசு வந்து வெளியே போக சொன்னிச்சு, நாட்டை விட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அவங்க போகலை, அதனால் அவங்களுக்கு போட்டியாக வந்து ஃப்ரெஞ்சு அதிகாரிகளை வந்து ஃப்ரெஞ்சு வணிகர்களை வந்து வணிகம் பண்ணுறதுக்கு வந்து புதுச்சேரி அரசு கொண்டு வந்தாங்க. அப்படி வந்த இடத்துல ஃப்ரெஞ்சு அதிகாரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்களோட படை பலத்தை ஆள் பலத்தை எல்லாம் பெருக்கினாங்க. பெருக்கிட்ட பிற்காலத்தில் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் புதுச்சேரி வர்ற அளவுக்கு வந்து சில பல நடவடிக்கைகள்லாம் அவங்க எடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். அந்த டயத்தில் ஃப்ரான்ஸ் அதிகாரி பெல்லார் அப்படிங்கிறவர் வந்து புதுச்சேரியில் இருந்த டேனிஷ் லாட்ஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியை கூட அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கிபி 17ஆம் நூற்றாண்டில் வந்து புதுச்சேரியை வந்து மெல்ல மெல்ல அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலைகளும் பண்ண ஆரம்பித்தாங்க. 1674 ஃப்ரான்க்வைஸ் மார்ட்டின் அப்படிங்கிறவர் தான் ஃப்ரெஞ்சுக்காரர் தான் இவர். இவர் தான் புதுச்சேரியோட முதல் கவர்னர் அளவுக்கு மாறிட்டார். அந்தளவுக்கு வந்து புதுச்சேரியோட எல்லா கண்ட்ரோலையுமே வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. இது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு அதிகாரிகள் அந்த அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா மாஹியாக இருக்கட்டும், காரைக்காலாக இருக்கட்டும், ஏனாமா இருக்கட்டும், எல்லா பகுதியுமே அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. இப்படி ஒரு 138 வருஷம் வந்து ஃப்ரெஞ்சு காலனியோட ஆதிக்கம் வந்து பாண்டிச்சேரியில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1954 வந்து ஃப்ரெஞ்சை வந்து யூனியன் பிரதேசமாக வந்து இந்திய அரசு அறிவித்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க புதுச்சேரியை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ஆதிக்கம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்கேருந்து எல்லோரும் போக வேண்டிய சூழ்நிலை, அந்த டயத்தில் வந்து விருப்பப்படி இருக்கக்கூடியவங்க இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு மக்கள் வந்து அன்னைக்கு இங்கேருந்து போனவங்களோட வாரிசு தான் எல்லாமே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை.
தான் அந்த ஃப்ரெஞ்சு காலனி உருவானுச்சு. பட் உருவானாலும் இன்றைக்கி அது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாகவே மாறிடுச்சு. நிறைய பேர் புதுச்சேரி போகிறவங்க நிறைய பேர் வந்து கண்டிப்பாக ஃப்ரெஞ்சு காலனிக்கு போக மறக்க மாட்டுறாங்க. பட் அவங்களும் வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு அடாப்ட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன், டெம்பரேச்சராக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய உணவு வகைகளாக இருக்கட்டும், பாண்டிச்சேரியில் வந்து நம்ம இந்திய உணவும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து நம்ம இந்திய உணவோட அதிகமாக வந்து ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆரோவில்லாக இருக்கட்டும், எல்லா ஏரியாலையுமே வந்து அவங்க வந்து ரொம்ப அதிகமாக பரவி இருக்கிறாங்க. அதே மாதிரி கடற்கரை ஒட்டித்தான் வந்து இந்த ஃப்ரெஞ்சு காலனிங்கிற ஏரியா இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும், வீட்டோட பெயிண்டிங்காக இருக்கட்டும், அந்த அமைப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய இந்திய கலாச்சாரத்துக்கு அவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவங்களோட வீட்டோட அமைப்பாக இருக்கட்டும், அவங்க லைட் செட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே அவங்க கூடிய அந்த இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. வீட்டோட அமைப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி அது ஒரு பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு பாண்டிச்சேரியில். ஸோ கண்டிப்பாக பாண்டிச்சேரி போகிறவங்க அந்த இடத்த போய் பாருங்கள். போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாக கடற்கரை ஒட்டுன போய் தான். ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.